வணக்கம். தர்மன் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தர்மன் அவருடைய பேருக்கு ஏத்த மாதிரியே தானம் செய்யறதுல மிக பெரிய ஒரு புகழ் பெற்ற ஒரு நபர். அதே மாதிரி கர்ணனும் வந்துட்டு அவ்வளவு தானம் தர்மங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு. இருந்தாலும் மக்கள் வந்துட்டு கர்ணனை தான் மிகச்சிறந்த ஒரு நபராக சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு சந்தேகம் அர்ஜுனனுக்கு, நம்மளுடைய அண்ணன் தர்மனும் நல்லா தானே உதவி செய்யறாரு, இருந்தாலும் ஏன் இந்த மக்கள் கர்ணனையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கொண்டு போய் கிருஷ்ணன் கிட்ட கேட்டாராம். கிருஷ்ணர் சொன்னாரா, சரி வா அரண்மனைக்கு போய் என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்தா என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறு வேஷத்துல புறப்பட்டாங்களாம். முதல்ல தர்மனுடைய அரண்மனைக்கு போனாங்களாம். ரெண்டு பேரும் போயிட்டு, மன்னா மழை பெய்யறது அப்படிங்கறதுனால எங்ககிட்ட விறகு கிடையாது, நீங்க கொஞ்சம் உங்களுடைய விறகுகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் சமைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். தர்மன் சொன்னாரா, மழை பெய்யறதுனால எங்ககிட்டயும் விறகு இல்ல, மழை பெஞ்சிட்டு இருக்கனால இப்ப போய் விறகும் வெட்டவும் முடியாது, நீங்க ரெண்டு பேரும் இங்கே சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் சொன்னாராம். இல்லம்மண்ணா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பினாங்க. இப்ப ரெண்டு பேருமே கர்ணனுடைய அரண்மனைக்கு போனாங்க. கர்ணன் கிட்ட போயிட்டு அதே கேள்விதான் கேட்டாங்க, மன்னா எங்களுக்கு விறகு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கர்ணனுடைய அரண்மனையிலும் விறகு இல்லங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். மறுபடியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கர்ணன் என்ன பண்ணாரா, உள்ள போனாராம், விறகு கொண்டு வந்து கையில கொடுத்தாரு. விறகு வந்துட்டு மழை பெய்யறதுனால எங்கேயுமே இல்லையம்மண்ணா, உங்ககிட்ட மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாராம். நீங்க என்கிட்ட வந்து கேட்டுட்டீங்க, என்கிட்ட ஒரு பொருள் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா, அதனாலதான் ஜன்னல் கதவு கதவு இதெல்லாம் உடச்சு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நல்லபடியா சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாராம். இப்ப வரும்போது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிட்டாங்களாம். இதே விஷயத்த எங்க கிட்ட இந்த ஜன்னல் இந்த கதவை எல்லாம் உடச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா தர்மனும் இதை பண்ணிருப்பாருல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன்னா அவருடைய அண்ணன் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு கிருஷ்ணன் சொன்னாராம், என்னால இதை செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கும் செய்ய முடியும் அப்படின்னு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்னால நாம என்ன பண்றோம் எவ்வளவு பண்றோம் இதையெல்லாம் விட முக்கியம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம எவ்வளவு மத்தவங்களுக்கு கொடுக்கறோம் அப்படிங்கறதுதான் நாம பண்ணக்கூடிய தர்மம் அங்க பேசப்படும். உதவி பண்ணுவோம் நம்மளால முடிஞ்ச அளவு.